அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, இந்த ஆடியோ தொகுப்புல ஒரு அருமையான ஒரு சூட்சமம் உங்களுக்கு சொல்ல போறேன். அற்புதமான சூட்சமம். என்ன சூட்சமம் அப்படின்னா, தீபாவளிக்கு முந்தைய நாள் இதை செய்யுங்கள், ஈசனின் சிவபெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பில் அருமையான சூட்சம வழிபாடு. ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு, இதை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நிச்சயமாக நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அருமையான விஷயமா இருக்கும், ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கும். அதனால் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டாபிக் போகிறதுனால ஒரு சில அறிவிப்புகள். தீபாவளிக்கு அஷ்டலட்சுமி குபேர பூஜை செய்து குபேரனின் அருளை பெற அஷ்டலட்சுமி குபேர குடுவை கொடுத்துட்ருக்கேன். அந்த குபேர குடுவை தேவைன்னா 10ஆம் தேதிக்குள் என் வாட்ஸ்அப் எனக்கு பதிவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். மேலும் தீபாவளிக்கு வெளியிடக்கூடிய தினமுரு மந்திரம் 2021 புத்தகம் தேவை என்றாலும், தை அமாவாசை என்று நிறைவேற்கக்கூடிய திலாஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், டிசம்பர் மாதம் நிறைவேற்கக்கூடிய தெய்வ தீட்சை முகாம், நேரடி தெய்வ தீட்சை முகாம் கலந்து கொள்வதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கி அது பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, டாபிக் போயிடலாம். தீபாவளிக்கு முந்தைய நாள் இதை செய்ய வேண்டும். இரவு 9 மணிலிருந்து 11 மணிக்குள், அதாவது எக்ஸாக்டாக தேதி சொல்கிறேன் பாருங்கள், 13/11/2020 தீபாவளி வந்து 14/11/2020, அதுக்கு முந்தைய நாள் 13/11/2020 ஐப்பசி 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, அந்த அன்னைக்கு சிவராத்திரி வருது. அன்னைக்கு இரவு 9 மணிலிருந்து 11 மணிக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அல்லது உங்கள் வீட்டில் சுவாமி படம் வச்சிருக்க இடத்துல அல்லது பூஜா கபோர்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் 9 மணிக்கு மேலே 11 மணிக்கு முன்ன நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன் உட்கார்ந்து சிவபுராணத்தை ஒரே ஒரு முறை மனதாரவோ அல்லது வாய்விட்டோ படிக்க வேண்டும். அவ்வளவுதான், ஒரே ஒரு முறை சிவபுராணம். அவ்வாறு படிக்கும் பொழுது ஒரு டம்ளார் நிறைய நல்ல தண்ணீர் விளக்குக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளார் நிறைய நல்ல தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் விளக்கு பக்கத்தில் வச்சுட்டு இந்த சிவபுராணத்தை ஒரு முறை வாய்விட்டோ தனியாகவோ குடும்பத்தோடவோ உட்காந்து தாராளமாக இதை படிக்கலாம். ஒரே ஒரு முறை படித்து அந்த தூபதீபம் காட்டி நீங்கள் முடித்து கொண்டு பூஜையை முடித்து கொண்டு அந்த டம்ளர் தண்ணீரை யார் சிவபுராணம் படிக்கிறீங்களோ அவங்க குடித்து கொள்ளலாம். 2-3 பேர் சேர்ந்து படிக்கிறதா அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து அந்த தண்ணீரை குடித்துட்டு வழக்கம் போல் நீங்கள் என்னென்னாலும் செஞ்சுக்கலாம். உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகலாம், தூங்க போகலாம், அல்லது சாப்பிட போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் சுவாமி இதை செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்க ஆண்கள் பெண்கள் யார் வேணால் செய்யலாம். பெண்களாக இருந்தால் தீட்டாக இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். ஆண்கள், குழந்தைகள், பெண்கள் அல்லது வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் செய்தால் கூட போதும். ஒருவர், மற்றவங்க எப்படின்னு தீபாவளிக்கு முந்தைய நாளைக்கு வெளியே போய் பிஸியாக இருப்பாங்க ஆண்கள், ஏதாவது பொருட்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி தரதில் கொஞ்சம் மும்பரமாக இருப்பாங்க. அதனால் பெண்கள் இதை செய்கிறது ரொம்ப சிறப்பு, ஆண்களும் செய்தால் தவறு கிடையாது. அருமையான ஒரு விஷயம், ஈசனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரியம் இது. இதை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தீபாவளிக்கு முந்தைய நாள் இரவு சிவபுராணம் படித்து ஈசனின் சிவனின் பரிபூர்ணமான அருளை பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக நல்ல ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டுமாய் அன்போடு உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கின்றேன். மீண்டும் மருத்துவ ஆன்மீகத்தோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.